நாடு முழுவதும் இன்று தீபாவளி கொண்டாட்டம். பட்டாசு வெடித்து இனிப்பு பரிமாறிக்கொள்ளும் மக்கள். அதிக ஒலி எழுப்பும் பட்டாசுகளை வெடிப்பதை தவிர்க்கவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் வேண்டுகோள். கோவையில் கார் வெடித்து சிதறிய விபத்து பல சந்தேகங்களை எழுப்புகிறது என அண்ணாமலை ட்வீட். கோவை கார் சிலிண்டர் விபத்து, தமிழ்நாடு டிஜிபி சைலேந்திரபாபு நேரில் ஆய்வு. வழிபாட்டு தலங்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு, சென்னை காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் உத்தரவு. 36 செயற்கை கோள்களுடன் இந்தியாவின் GSLV ராக்கெட் LV-N3 வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது. மதுவும் லாட்டரியும் தான் அரசின் வருவாய் என்பது வெட்கக்கேடு, கேரளா ஆளுநர் காட்டம். எந்த சடங்குகளும் நடைபெறாமல் சான்றிதழ் வழங்கினால் அது போலி திருமண சான்றிதழாகவே கருதப்படும், உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து. தமிழக மாணவர்கள் மீது கொலைவரி தாக்குதல், ஆந்திர எல்லையில் பதற்றம். உங்கள் குழந்தையை மற்ற குழந்தைகளுடன் பெற்றோர் ஒப்பிடாதீர், அமைச்சர் அன்பில் மகேஷ் வேண்டுகோள். சீன அதிபராக ஷி ஜின்பிங் 3வது முறையாக தேர்வு, மேலும் 5 ஆண்டுகளுக்கு பதவி நீட்டிப்பு. ராஜீவ்காந்தி அறக்கட்டளை, நன்கொடை உரிமம் ரத்து. தமிழகத்தில் 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு, வானிலை மையம் தகவல். T20 உலகக்கோப்பை சூப்பர் 12 சுற்று, பாகிஸ்தானை வீழ்த்தி இந்திய அணி த்ரில் வெற்றி. இதுவரை விளையாடியதிலேயே எனது இன்னிங்ஸாக இதை பார்க்கிறேன், விராட் கோலி நிகழ்ச்சி. தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN News சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.